ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சைக்ளோன் மீச்சாங் டைமில் எடுத்த வீடியோ, கேபினில் பொருள்னா எப்படி ரோல் ஆகுதுன்னு பாருங்கள். எல்லா பொருளும் கீழே விழுந்து பயங்கர டேமேஜ் ஆயிடுச்சு. இது வந்து இந்த சைக்ளோன் மீச்சாங் டைமில் வந்தது. ஸோ இப்போ நாங்கள் வந்து இந்த மீச்சாங் வார்னிங் வந்ததும் வந்து ஆங்கரேஜிலேருந்து நாங்கள் வந்து 100 miles வந்து அவையில் போயிட்டோம். அந்த சைக்ளோன் பாதிப்பு ஆகாத இடத்துக்கு தள்ளி போயிட்டோம். இருந்தாலும் வந்து பாதிப்பு வந்து இருந்தது, ரோலிங் பிச்சிங்லாம் பயங்கரமாக இருந்தது. தள்ளி போயும் வந்து அதோடய எஃபெக்ட் வந்து எங்களுக்கு பயங்கரமாக இருந்தது, சுத்தமாக எங்களால் தாங்கவே முடியல. ஸோ இந்த ட்ராக் தான் நீங்கள் பார்க்குறது, இந்த பார்க்குற ட்ராக்கில் தான் நாங்கள் வந்து அந்த வழியாக தான் போயிருந்தோம். இது ஏன் ஸ்ட்ரெயிட் வழியாக போகாமல் நாம் ஏன் இப்படி கீழே வந்துட்டு திருப்பி மேலே போனோன்னா, அந்த ஸ்ட்ரெயிட்டை நாங்கள் டுவர்ட்ஸ் ஈஸ்ட்டு போகும்போது எங்களுக்கு வந்து பயங்கர ரோலிங் பிச்சிங் பயங்கரமாக இருந்ததால் ஸோ நம்ம இந்த ட்ராக் நம்ம ஃபாலோ பண்ணோம். இந்த ட்ராக் நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஓரளவுக்கு ரோலிங் பிச்சிங் கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அப்போல கொஞ்சம் சேஃப் சைடாக தள்ளி போயிருந்தோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து விண்ட் ஃபோர்ஸ் 8 to 9 வந்து உருவாச்சு. இது ரொம்ப அலை வந்து ரொம்ப மோசமான இதில் இருந்தது. அலை வந்து ஆல்மோஸ்ட் 5 meters ரைட்டில், ரொம்ப என்ன சொல்கிறதுனா கப்பலுக்கு ரொம்ப டேமேஜ் அழைக்கிற அளவுக்கு வந்து ரொம்ப மோசமாக தான் இருந்ததால். இந்த ஃபாக்ஸல் வந்து உங்களுக்கு தெரியும், நல்லா ஃபாக்ஸல் ஃபார்வர்டு வந்து நல்லா மேலே போயிட்டு கீழே வர்றது உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு இந்த பிச்சிங் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ கப்பலில் எல்லா க்ரூவும் வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் ஆகிட்டாங்க. ஏன்னா வந்து ஒரு 2 days வந்து ஃபுல்லாக ரோலிங்கு, 35 degrees போர்ட் ஸ்டாப்போடு பயங்கரமான ரோலிங்கு. நல்ல வேலை மோஸ்ட்லி எங்களுக்கு வெதர் ரிப்போர்ட் பிஃபோராக வந்ததால் டெக்கில் எல்லா ஐட்டமும் லேஷிங் பண்ணிட்டோம். லேஷிங்லாம் பக்காவாக எடுத்ததால் பெருசாக வந்து டேமேஜ் இல்லை. ஈவந்தோ வந்து ஒரு சில லூஸ் ஐட்டம்லாம் டேமேஜ் ஆகிடுது. எவ்வளோ தான் லேஷிங் பண்ணாலும் ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அதெல்லாம் இப்போ ரெக்டிஃபை பண்ணியிருக்கிறோம். ஸோ ஓரளவுக்கு எல்லாம் வந்து கப்பலை நல்லபடியாக சேஃபாக கொண்டு போய் ஒரு 2 நாள் கழித்து இப்போ திருப்பி கிருஷ்ணபட்டம் ஆங்கரேஜே வந்திருக்கோம். ஸோ இந்த வெதர் ரிப்போர்ட் வந்து எங்களுக்கு பிஃபோராக வந்ததால் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது நைட் டைமில் வந்து அந்த புயல் அடிக்கும் போது அந்த எவ்வளோ விண்ட் ஃபோர்ஸ்லாம் வந்துருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஒரு மோசமான நிலைமை கிட்ட வந்து தான் வந்து நாங்கள் திருப்பி வந்திருக்கோம். ஏன்னா வந்து அந்த ட்ராக்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஆல்ட்ரேஷன் ஒரு பாயிண்ட் ஒன்று வந்திருக்கோம். அந்த ஆல்ட்ரேஷன் எடுக்கும்போது தான் அந்த விண்ட் ஃபோர்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் பயங்கரமாக அடிக்குது. ஸோ இது கப்பலை வந்து பயங்கரமாக வந்து தள்ளி கிள்ளி என்னென்னமோ பண்ணுச்சு. ஸோ 2 sides போர்ட் ஸ்டாப்போர்டு வந்து பயங்கரமாக ரோல் ஆகி எப்படி எப்படியோ டேக்கிள் பண்ணி வந்திருக்கிறோம். ஸோ இந்த வெதர் ரிப்போர்ட் வந்ததால் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ அந்த சைக்ளோன் ட்ராக்கை வந்து அவாய்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் நாங்கள் தள்ளி வந்துட்டோம். ஈவன் தோ வந்து அந்த ஏரியாவை அவாய்ட் பண்ணியும் எங்களுக்கு வந்து ரோலிங் பிச்சிங்லாம் பயங்கரமாக இருந்தது. எல்லாருக்குமே வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது கப்பலில். எல்லாருமே ஓரளவுக்கு பாடி ஃபுல் பாடி பயனோட தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ரோலிங்கு கப்பல் ஆட்டம் வந்து என்ன சொல்கிறதுன்னா 2 days ஆடினே தான் இருந்தது பயங்கரமாக. ஸோ இந்த ஏரியாவில் தான் மோஸ்ட்லி ஆனது. இப்போ நீ அந்த ட்ராக் பார்க்குறீங்களா, அந்த க்ரீன் கலர் லைன் தான் நம்ம ட்ராக் போயிட்டு வந்தது. ஸோ அதில் ஒரு பெண்ட் ஒன்று பார்த்துருப்பீங்க. அந்த ஆல்ட்ரு பண்ணும் போது கப்பல் வந்து பயங்கர ரோலிங் ஆகிடுது. இந்த 35 degrees டு மேக்ஸிமம் 40 degrees வரைக்கும் போய் இந்த ஆல்ட்ரேஷன் முடிகிற வரைக்கும் வந்து பயங்கர ரோலிங்கு. ஸோ அந்த டைமில் தான் எல்லாம் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் எல்லாம் உளுந்து கிழந்து கப்பலில் எல்லா பொருளும் கீழே விழுந்து பயங்கர டேமேஜ் ஆகிடுது. ஓரளவுக்கு எல்லாம் டேக்கிள் பண்ணி வந்தாச்சு. அப்படி இதுதான் அந்த சைக்ளோன் பாசன ட்ராக்கு.
இதுதான் நாங்கள் போயிட்டு வந்த ட்ராக். அந்த பிளாக் கலர் லைன் உங்களுக்கு தெரியுது இல்லையா, இது நாங்கள் போயிட்டு வந்த ட்ராக்கு. ஸோ இந்த ட்ராக்கில் தான் போயினதால கொஞ்சம் சேஃப் சைடாக இருந்தோம். டுவர்ட்ஸ் ஈஸ்ட்டு தான் அங்கே போயிருந்தோம். ஸோ அந்த சைக்ளோன் ஸ்டார்ட் ஆனது சவுத் ஈஸ்ட் டு நார்த் ஈஸ்ட்டு, சாரி சவுத் ஈஸ்ட் டு நார்த். இது அந்தமானது ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக சென்னைக்கு வந்து, சென்னையிலேருந்து மேலே கிருஷ்ணாபட்டினம் நெல்லூர் வைசாக் வரைக்கும் போயிருந்தது. உங்களுக்கு இது கொஞ்சம் சாதாரணமாக தெரியலாம், பட் ஆனால் ரோலிங் வந்து பயங்கரமாக இருந்தது. ஏன்னா அந்த ஹெவி ரோலிங் இருக்கும்போது வீடியோ எடுக்க முடியாது, அந்த ரோலிங் அடங்கும் போது தான் கொஞ்சம் எடுக்க முடியும். திருப்பி அந்த ஹெவி ரோலிங் ஆரம்பிக்கும். சைக்ளோன் மீச்சாங் வந்து செம ஆட்டம் போட்டு போயிடுச்சு. ஒன்றும் லேண்ட்ஸ்லைட் தான் ரொம்ப டேமேஜ் நிறைய கேள்விப்பட்டோம். அப்புறம் நாங்கள் ஆங்கரேஜ் வந்த பிறகு, ஸோ இந்த மாதிரி சைக்ளோன் இந்த மாதிரி வெதர் ரிப்போர்ட்டை பார்த்து அவாய்ட் பண்ணது ரொம்ப நல்லதாக போச்சு. வெதர் ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு. இவர்தான் எங்களோட ஏபி வந்து, இவர் வந்து கண்டினியூஸாக 4 hours ஹேண்ட் ஸ்டியரிங்லேயே பண்ணியிருந்தார். ஸோ இவங்க வந்து கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க முடியல அந்த 4 hours ரொம்ப நல்லா ஹேண்ட் ஸ்டியரிங் பண்ணியிருந்தாங்க. ஹேண்ட் ஸ்டியரிங் பண்ணி கொடுக்குற ஆர்டர் வாங்கி அந்த ஆர்டர் படி அவங்க நல்லா பண்ணாங்க. அதனால் எங்களுக்கு அதனால் கொஞ்சம் அந்த வேவ்ஸ் அவாய்ட் பண்ண முடிஞ்சது. ரோலிங் பிச்சிங்லாம் கொஞ்சம் எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போச்சு. சைக்ளோன் மீச்சாங் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் கொண்டு போச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்று போடுறேன். Bye-bye. See you.